ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சாம் கிருஷ்ணோட சேனல். இதோட நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வீடியோ தான். இனிமேட்டு அந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். என்ன ரெசிபினா கோக்னட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கோக்னட் பர்ஃபி வந்து கடையில் வாங்கி தரது நீங்கள் வீட்டில் செஞ்சால் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது. அதான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த நம்ம சேனல் லெஸ் கிராஃப்ட் ட்ராயிங் அன்பாக்சிங் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க காய்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்ய வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திருவன தேங்காய் தேவை. ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் திருவி எடுத்திருக்கோம். அந்த ஒரு திருவன தேங்காய் தேவை. இப்போ அடுத்த என்னான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் வந்து எவ்வளோ இருக்கோ அது அவ்வளோ அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு வந்து சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் இருந்துச்சுன்னா 1.5 கப்பு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வந்து வடைசட்டி எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரையெல்லாம் போட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை கரையணும், கரையிற வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரையும். இப்போ வந்து கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணணும். நம்ம பால் எதுக்கு ஊற்றுறோம்னா அது மேலே சர்க்கரையில் வந்து அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கை வந்து எடுக்கிறதுக்கு தான் நம்ம பால் வந்து ஊற்றிருக்கோம். இந்த நொர நொறையாக வர்றதெல்லாம் தான் அழுக்கு, அதெல்லாம் எடுத்து வந்து சைடில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. அந்த நொர நொறையாக வர்றதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம திருவி வச்சிருந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து கரையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணணும். உங்களுக்கு நெய் பிடிக்கணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாகவே நாங்கள் சேர்க்குறோம்.
இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நெய் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே நெய் தடவி வச்சுக்கணும். ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து இதில் வந்து ஊற்றி எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் பர்ஃபி கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. கடைசி ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக அப்படியே வெளியே வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி கொஞ்சம் வரும். அப்போ வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து எடுத்துக்கோங்க தண்ணி. இப்போ அதை வந்து ஊற்றி அந்த நம்ம செஞ்சதை வந்து இதில் வந்து ஊற்றி பார்க்கணும். அதில் ஊற்றி பார்த்தா சரியாக இருக்கா இல்லையான்னு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து லிக்யூடாக வந்து இதாகிச்சுன்னா வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணணும். இது வந்து இப்போ கெட்டினாக ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் கூட வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா கொஞ்சமோ கெட்டின் ஆகிற மாதிரி வரும். இப்போ வந்து செகண்ட் வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து இது கடைசி ஸ்டேஜ் மட்டும் அந்த தேங்காய் கொட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கணும். அப்போ தான் கெட்டின் ஆகணும். கெட்டின் ஆகிற வரையும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தோம். அதில் வந்து இப்போ வந்து இதை ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியே எடுத்து வந்து ஃபேனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி இப்படி கோடு வந்து போட்டு இது பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பாதி ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக்ஸ் போடணும். நான் வந்து சின்னதாக போட்டுக்கிறேன். இப்படி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அப்புறமேட்டு கரெக்டாக எடுக்கிறதுக்கான இது வரும். திரும்ப வந்து சுற்றிக்கிட்டு இந்த வாக்கில் வந்து அடுத்து வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணி விட்டுருணும். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டுக்கிட்டேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வந்து நான் டேஸ்டிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் வந்து கொஞ்சம் தான் எடுத்து வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரிக்கு இப்போ எப்போ இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டேஸ்ட் டைம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வீட்டில் இது வந்து நான் மட்டும் செய்யலை, எங்கள் அம்மா தான் செஞ்சு செஞ்சாங்க. எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு தந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் இருக்குமே லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரெண்டு பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள். இதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபாலோ பண்ணாதாங்களா இப்பயே போய் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்க வெளில கேன கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ஏதாவது புது வீடியோனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.